வணக்கம் நேயர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோட மூலிகையோட பேர் வந்து மருள் ஊமத்தை. பொதுவாக இது வந்து நிறைய இடத்துல காணப்படும். இது வந்து இதில் ஒரு முள் போன்ற பகுதி வந்து ஒரு காய் வடிவில் இருக்கும். இது வந்து அதிகமாக துணியில் ஒட்டிக்கொள்ளும், தலைமுடியில் கூட ஒட்டிக்கொள்ளும். இது இந்த காய் இதில் வந்து நிறைய முட்கள் வந்து இருக்கும். இதை பொதுவாக வந்து வசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து வசியம் பண்ணுறதுக்காக இந்த மூலிகையை பயன்படுத்துவாங்க நிறைய பேர். அதாவது இதை வசியம் பண்ணணும், பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பிறையில் வர வெள்ளிக்கிழமையில் காப்பு கட்டிட்டு அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையில் பூஜை செஞ்சு இதை வேரோட பிடுங்கி எடுத்து இந்த வசியப்படுத்துறதுக்காக இந்த மூலிகையை பயன்படுத்துவாங்களாம். இது வந்து மிக குறைவான அளவே நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து அதிகமாக பயன்படுத்தும்பொழுது இதில் வந்து உள்ள விஷத்தன்மை நமக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்குங்க. இதோட இலைய வந்து, அதாவது ஒரு இலையில் கால் பங்குக்கு குறைவாக மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதிகம் எடுத்துட்டோம்னா இது வந்து நம்மளோட மூளை கட்டுப்பாட்டெல்லாம் இழக்க வச்சிரும். அதாவது நல்ல மருத்துவ ஆலோசனை படி தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பொதுவாக எந்த மாதிரி, இது இந்த மருள் ஊமத்தை மூலிகை வந்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல இலையாக இது பயன்படும். அதாவது இதோட இலையை எடுத்து ஒரு, அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு இலையில் விளக்கெண்ணெயை தடவிட்டு அந்த இலையை வாட்டி நெருப்பில் காட்டி வாட்டிட்டு அதை வந்து நம்ம மூட்டு வலி, அது கால் வலி இருக்கிற இடத்துல வந்து அந்த இலையை வச்சு கட்டிட்டு வந்தோன்னா நாளடைவில் மூட்டு வலி வந்து சரியாகிடும். அதே மாதிரி இந்த இழப்பு, மாந்தல், காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த நரம்பு மண்டல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு இலையில் கால் பங்கோடு சிறிதளவு எடுத்துட்டால் போதும். அதை நல்லா காய்ச்சி அதோட கொஞ்சம் தேனையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாகிடும். இதோட விதை வந்து நிறைய மருத்துவ பயன்களுக்காக இதை பயன்படுத்தப்படுது. இந்த விதை பார்த்திங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த விதையை, இந்த கொட்டையை எடுத்து இதை வந்து செம்மண்ணை நல்லா கலந்து அதை சுத்திகரிப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து இந்த விதையிலையும் விஷத்தன்மை உள்ளது, அதனால் இதை வந்து யாரும் சாப்பிட முயற்சிக்க வேண்டாம். மேலும் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறதுனால இந்த செடி வந்து நமக்கு நிறைய வகையில் பயன்படுது. ஆனால் இதை வந்து நல்ல மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துட்டோம் இதில் விஷத்தன்மை இருக்கிறதுனால நம்மளோட மூளையோட கட்டுப்பாட்டை கூட இழக்கிறது அளவுக்கு இது செய்யும் அப்படிங்கிறதுனால இதை பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த செடியோட பெயர் வந்து மருள் ஊமத்தை. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.